உங்க அக்காவுக்கு ஒரு பெரிய வாழ்க்கை அமைய போகுது. அவங்க பணக்காரங்க, அதுக்கு இணையா உங்க அக்காவுக்கு எல்லாம் இருக்குன்னு சொல்லித்தான் இங்க கொண்டு வந்து தங்க வச்சிருக்காங்க. எல்லா சீர்சனையும் செய்யறாங்க. இப்படிப்பட்ட மனசுங்களை போய் தப்பா நினைச்சிட்டீங்க. அம்மா என்ன மன்னிச்சிருமா? யாரோ சொன்ன கதையை கேட்டு நான் எல்லாத்தையும் தப்பு தப்பா பண்ணிட்டேன். என் தலையில நானே மண் அள்ளி போட்டுக்கிட்டேன். நான் செஞ்சது தப்பு, எல்லாமே தப்பு தப்பா பண்ணிட்டேன். அக்கா அம்மா நீங்க ரெண்டு பேரும் என்ன மன்னிச்சிருங்க. பேர் ஜெய கணேஷ். நைஸ் மீட்டிங் யூ. இந்தாங்க சாக்லேட் வாங்கிக்கோ. வெரி குட். அம்மா பர்மிஷன் இல்லாம இதெல்லாம் வாங்கிக்க மாட்டீங்களா? எஸ் எங்க அம்மா சொன்னாதான் வாங்கிப்பேன். ஓகே, நாம ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்றோம் இல்லையா? இந்த மீட்டிங் ஸ்வீட்டா இருக்கணும்டா இந்த சாக்லேட். தேங்க் யூ அங்கிள். ஆ அங்கிளா? ஓகே, இப்போதைக்கு நீ அப்படியே கூப்பிட்டுக்க. அர்ச்சனா, நாம இப்ப இவரை எதுக்கு பார்க்க வந்திருக்கோம் தெரியுமா? எதுக்கு? நீயும் அம்மாவும் தனியா இருக்கும் இல்லையா, அதனால இவரும் நானும் மேரேஜ் பண்ணிக்கலாம்னு இருக்கோம். மேரேஜ் பண்ணிக்கிட்டா இவர் நம்ம கூடவே இருப்பாரு, என்னையும் உன்னையும் பார்த்துப்பாரு, உன்னை ஸ்கூல்ல கொண்டு போய் விடுவாரு. நாங்க பேசுறத கவனி, உனக்கு என்ன தோணுதோ அதை சொல்லு. சரியா? சரிம்மா. அர்ச்சனா, நான் உங்ககிட்டயும் அம்மா கிட்டயும் ரொம்ப பிரியமா இருப்பேன். நானும் அம்மாவும் மேரேஜ் பண்ணிக்கிட்டா நான் உனக்கு அப்பாவாயிடுவேன். சோ நீ என்ன அப்பானே கூப்பிடலாம். நான் உன்னை அன்பா வச்சுக்குவேன். என்ன? வெரி குட். அப்புறம் அனுஷியா, நான் ஒரு விஷயம் டிஸ்கஸ் பண்ணணும்னு நினைச்சேன். ஒரே ஒரு விஷயம் மட்டும் தொடர்ந்து என் மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கு. அது என்ன தெரியுமா? சம்பாதியத்துல நமக்கு இருக்கிற வித்தியாசம். நான் 20,000 ரூபாய், நீங்க கிட்டத்தட்ட 80,000 ரூபாய். இது என் மைண்ட்ல ஒரு உறுத்தலாவே இருக்கு. அது தேவையே இல்ல. நான் என்னோட ஸ்டேட்மெண்ட் கிளியரா சொல்லிட்டேன். யார் எவ்வளவு சம்பாதிக்கிறோன்ற பேச்சே வேண்டாம். மாசத்துக்கு நம்ம குடும்பத்தோட தேவை என்னன்னு பட்ஜெட் போடுவோம். நம்ம ரெண்டு பேரோட சம்பாத்தியத்தை ஒண்ணாக்கி மாச செலவுக்கு வச்சுக்கிட்டு மிச்சத்தை சேவிங்ஸ்ல வைப்போம். தட்ஸ் ஆல். அதுக்கு மேல இந்த விஷயத்துல போட்டு குழப்பிக்கிறதுக்கு வேற எதுவுமே இல்லையே. நீங்க சொல்றது ஓகே. எனக்கு என்ன குழப்பம்னா, என்னதான் நீங்க சரியா நடந்துகிட்டாலும் எனக்குள்ள ஒரு காம்ப்ளெக்ஸ் வந்துடக்கூடாதுங்கிற கவலையும் எச்சரிக்கையும் இருக்கு. இதுல உங்களுக்கு எந்த பங்கும் இல்ல. எல்லாம் மனசு சம்பந்தப்பட்ட விஷயம்தான். இது முழுக்க முழுக்க என்னோட பிரச்சனை தான். எனக்கு ஒரு தோணுது, இஃப் யூ டோன்ட் மைண்ட் சொல்லலாமா? சொல்லுங்க. மேரேஜுக்கு பிறகு எல்லா வரவு செலவையும் நானே ஹேண்டில் பண்ணிக்கிறேன். நம்ம ரெண்டு பேரோட இன்கமையும் மேனேஜ் பண்ற பொறுப்பை நானே வச்சுக்கிட்டா நல்லா இருக்கும்னு தோணுது. தயவு செஞ்சு நான் சொல்றதை நீங்க தப்பா புரிஞ்சுக்க வேண்டாம். இத ரைட் சென்ஸ்ல நீங்க புரிஞ்சுக்கணும். அந்த மாதிரி காம்ப்ளெக்ஸ் எனக்கு வரும்னு தோணுது. அது என்னோட பலவீனம், வீக்னஸ். இப்படி ஒரு ஏற்பாட்டை பண்ணிட்டா எனக்கு எந்த விதமான மனசங்கடமோ காம்ப்ளெக்ஸோ வராது. நிர்வாகம் என்கிட்ட இருக்குமே தவிர உங்களோட தேவைகள், செலவுகள், பாப்பாக்கு செய்ய வேண்டியது இதுல எதுலயுமே நான் குறை வைக்க மாட்டேன். எனக்கு இதுல ஒரு பிரச்சனையும் இல்ல. ஒரு அமௌண்ட் நான் உங்ககிட்ட கொடுக்க போறேன், அதை நீங்க மேனேஜ் பண்ண போறீங்க, அவ்வளவுதான். அதேதான், அதேதான். இனிமே உனக்கு எது வேணாலும் என்கிட்ட தான் கேட்கணும், சரியா? அம்மா கொஞ்சம் அங்க வா. என்னடா அம்மா, எனக்கு ஏதாச்சும் வேணும்னா உன்கிட்ட தான் கேட்பேன், இல்லைன்னா கோபி மாமா கிட்ட கேட்பேன். இப்ப எனக்கு ஏதாச்சும் வேணும்னா உன்கிட்ட தான் கேக்குறேன். இனிமேல் எனக்கு எது வேணும்னாலும் என்னடா
எனக்கு அவர பிடிக்கவே இல்லம்மா. ஒண்ணும் பிரச்சனை இல்லடா, ஒண்ணும் இல்ல. அம்மா இருக்கே வா. என்னங்க? I'm sorry. என் பொண்ணுக்கு பிடிக்கல. She is not comfortable with you. உங்களோட ஃபியூச்சர் நீங்க சம்பந்தப்பட்டது. அதுல நீங்க மட்டும் தான் இருக்கீங்க. ஆனா என்னோட ஃபியூச்சர் என் பொண்ணு சம்பந்தப்பட்டது. சொல்லப்போனா என் எதிர்காலமே இவதான். என் எதிர்காலத்தை பத்தி நான் டிசைட் பண்றதை விட இவ என்ன சொல்றாங்கிறது தான் முக்கியம். நாம மெச்சூர்டானவங்களா இருக்கலாம், பக்குவமா பேசுறதா நினைச்சுக்கிட்டு சில முடிவுகளை எடுக்கலாம். ஆனா குழந்தைங்களோட உலகம் வேற. அவங்களோட சென்சிட்டிவ் உணர்வுகளை புரிஞ்சுக்காம உங்க வசதிக்கும் என் வசதிக்கும் நாம எடுக்கிற முடிவு அவளை ரொம்ப கஷ்டப்படுத்திருமோன்னு எனக்கு தோணுது. இதை என் மக தான் எனக்கு புரிய வச்சா. சாரிங்க, நான் கிளம்புறேன். எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியலங்க. ஐ அம் டிசப்பாயிண்டட், டெரிபிளி டிசப்பாயிண்டட். சாரி சார், எனக்கு என் பொண்ணு தான் சார் முக்கியம். எனக்கு ஒரு துணை வேணும்னு நினைக்கிறதே இவளோட ஃபியூச்சரை நினைச்சுதான். என்னை விட பெட்டரா உங்களுக்கு வேற யாராவது கிடைப்பாங்க. மை பெஸ்ட் விஷஸ். இப்போ உங்க கரெக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. நீங்க லைஃப்ல தோக்கவே மாட்டீங்க. ஆல் தி பெஸ்ட். பை. ஏ ஏ அன்ஷியா, என்னாச்சு என்னாச்சு? அர்ச்சனாக்கு பிடிக்கலனே. அம்மால ஃபுல் ஸ்டாப் வெச்சாச்சு. இவளுக்கு பிடிக்கலனா அது யாரா இருந்தாலும் எனக்கு வேண்டாம். எல்லாருக்கும் வாழ்க்கை துணை யாரும் முடிவாயிடும், எல்லா ஜோடியும் செட் ஆயிடும்னு நம்பிக்கை இருந்தோம். அதுல கிட்டத்தட்ட எல்லாமே சரியா நடந்தது உறுதியாயிருச்சு. அனுசூய விஷயம்தான், எல்லாம் சரியா போய் கடைசிய தட்டி போச்சு. அதுதான் கொஞ்சம் மன வருத்தமா இருக்கு. சாரிப்பா, ஆனா அதுல ஏ மிஸ்டேக் எதுவும் இல்லப்பா. ரொம்ப பாசிட்டிவா திறந்த மனசோட தான் இருந்தேன். என் பொண்ணுக்கு பிடிக்கலனா நான் எப்படிப்பா ஒத்துக்க முடியும்? எனக்கு அவளோட சந்தோஷம் தானேப்பா முக்கியம். உண்மையில எந்த குறையும் இல்லம்மா. நான் ஒண்ணு ஒண்ணுமே சொல்லல. நீ செஞ்சது கரெக்ட். உன் பொண்ணு தான் முக்கியம், மத்ததெல்லாம் அப்புறம்னு நீ ஒரு முடிவெடுத்த பாரு. அதுதான் உன் கேரக்டர். நான் ஒரு மனைவி ஆகணுமா இல்ல அம்மாவா இருக்கணுமாங்கிற கேள்விய உனக்குள்ளேயே கேட்டுக்கிட்டு அந்த நொடியில எது முக்கியம்னு யோசிச்ச பத்தியா? வெரி குட். நீ கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டு ரெண்டு மூணு தடவை அந்த பையனை பார்த்து பேசினிய, அதுவே பெரிய விஷயம். ஆனா அந்த முயற்சி கைகூடாம போச்சேன்னு தான் ஒரு வருத்தம், ஆதங்கம், அவ்வளவுதான். அத நடக்கலையேங்கிற வருத்தம் ஒரு பக்கம் இருந்தாலும் நீ எடுத்த முடிவு சரிதான்னு நாங்க எல்லாருமே நினைக்கிறோமா? ஆமா மாமா, என் மனசுல இருக்கிறது ஒன்னே ஒண்ணுதான். எனக்கு புருஷன் வேணுங்கிறத விட என் பொண்ணுக்கு ஒரு நல்ல அப்பா வேணும்னு தான் நான் நினைப்பேன். என் மேல உங்க எல்லாருக்கும் கோவமா? உண்மையிலயா? உண்மையில எங்களுக்கு என்னமா கோவம்? இல்ல, அம்மாவோட மேரேஜ் நான் தான் ஏதோ சொல்லி ஸ்டாப் பண்ணிட்டேனா? அர்ச்சனா, அப்படி இல்ல. அம்மா நீ என்ன நினைக்கிற உங்ககிட்ட கேட்டுச்சு, அதுக்கு நீ பதில் சொன்ன, அவ்வளவுதான். இந்த வர்ற கண்ணா, உனக்கு யார பிடிக்குதோ அவரை தான் உங்க அப்பாவா உங்க அம்மா செலக்ட் பண்ணுவா. என்னமா அனுசுயா? ஆமாப்பா, ஆமாடா சில்லக்குட்டி. நான் ஒண்ணு சொல்லட்டுமா? சொல்லுமா. அம்மா, எனக்கு சம்பந்தம் இருக்காருல, அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் ஏன் எனக்கு அப்பாவா வரக்கூடாது? அவர் என் கூட நல்லா விளையாடு.
கதை சொல்லுவாரு. என் மேல ரொம்ப பிரியமா இருக்காரு. நான் சொல்றதெல்லாம் கேக்குறாரு. ஜாலியா சொல்லி தராரு. அவர் கூட இருந்தாலே எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அவர் என் அப்பாவா. நம்ம வீட்டிலே இருந்தா நல்லா இருக்கும்ல. என்ன கோபி மாமா, யாருமே பேச மாட்டீங்க? அர்ச்சனா, உன் கேள்விக்கு உங்க அம்மா, சம்பந்தம், அவங்க அப்பா, இவங்க மூணு பேர் தான் பதில் சொல்ல முடியும். ஏ மகனே, சொந்த பந்தம், அத்தை மகன், மாமா மகன் எதுக்குள்ள இருக்காங்க? இப்படி ஏதாவது ஒரு சூழ்நிலை வரும்போது, இக்கேட்டு வரும்போது நான் இருக்கிறேன்னு சொல்லி தோல்ல தாங்கி நிக்கிறதான் சொந்த பந்தம். நான் இருக்கேன்னு தைரியமா சொல்றேன். ஏன் அத்தை மகளை கடைசி வரல பொண்ணு போல பாத்துக்கேன்னு சொல்லி கவலைப்படாதீங்கன்னு சத்தமா சொல்றேன். சண்முகம், மனசளவுல நீங்க எவ்வளவோ உயர்ந்துட்டீங்க. என்னடா மகனே, அடிவகத்துல இருந்து ஆக்ரோஷமா கத்திக்கிட்டு இருக்க, நீ கம்மன் இருக்க? என் அத்தை மகளை நான் தான் கட்டுவேன் தைரியமா சொல்ற. என் அத்தை மகள் லிஸ்ட்ல அனுசியாவும் இருந்துச்சு. அதோட முத கல்யாண வாழ்க்கையில நடந்த பிரச்சனையெல்லாம் நான் ஒன்றும் பெருசாலாம் எடுத்துக்கல. ஆனா இத போய் அதுகிட்ட பேசி அது வாட்டுக்கு கோபத்துல கியாக்குவான்னு மறுபடியும் அடிக்க வந்துருச்சுன்னா என்ன பண்றதுன்னு தெரியல. அதனாலதான் நான் ஒன்றும் கண்டுக்கறல. ஏன்னா நடு ரோட்ல ஒருத்தனை போட்டு நுங்கு நுங்கு நுங்குனதை கண்ணால பார்த்தேன். அது மட்டும் இல்ல, நானே நிறைய தடவை அனுஷியா கிட்ட அடி வாங்கியிருக்கேன். அதான் அதுகிட்ட இத பத்தி பேச கொஞ்சம் பயமா இருக்கு. அப்ப அனுஷியாவுக்கு உன்னை பிடிச்சிருந்தா உனக்கு ஓகே வேடா? சிவகாமி அத்தைனா அனுஷியாவும் எனக்கு அத்தை பொண்ணு தானே. நான் ரெடி. எனக்கு சம்மதம், அவதான் சொல்லணும். அனுஷியா, நீ என்னம்மா நினைக்கிற? எதுவா இருந்தாலும் சொல்லுமா. பாருமா, இது ஏதோ சாய்ஸ் இல்லாத எடுத்து முடிவுன்னு மட்டும் நினைச்சிடாதுமா. நம்ம யாருமே இதை திட்டமா போடல, எல்லாமே இயல்பா அமைஞ்சு இந்த பேச்சு இவ்வளவு தூரம் வந்து நிக்குது. இது ஆரம்பிச்சு வச்சது உன் பொண்ணு. கோயில்ல பூ கட்டி போடும்போது குழந்தைய தானே பூ எடுக்க சொல்லுவோம். என்ன, குழந்தையும் தெய்வமும் ஒண்ணு, அவங்க கட்டளைப்படி நடக்கணும்ட்டு தான் அதை செய்யறோம். உன் பொண்ணு ஒரு பூ எடுத்து கொடுத்ததா எனக்கு தோணுது. நீ என்ன நினைக்கிற? முதல்ல எனக்கு பார்த்த மாப்பிளைய வேணான்னு சொன்னது என் பொண்ணுதான். இப்ப சம்பந்தம் எனக்கு அப்பாவா வரணும்னு ஆசைப்படுறதும் என் பொண்ணுதான். எனக்கு என் பொண்ணுதான் எல்லாமே. அவ விருப்பம் தான் என் விருப்பம். அவ என்ன சொல்றாலும்
அது எனக்கு சம்மதம். ஏன் நேரடியா உங்க அண்ணன் கிட்ட வந்து சொல்ல சந்தோஷம். சொல்லு. என் பொண்ணுக்கு சம்பந்தம் அப்பாவா வர்றது பிடிச்சிருக்கு, அதனால எனக்கு பிடிச்சிருக்கு. இது எனக்கும் பிடிச்சிருக்கு. பகோபி அடுத்த ஜோடி ரெடி. சம்பந்தம் அனுசுயா அஞ்சாவது ஜோடி. மாப்பிள்ள நீங்க ஆசைப்பட்டபடி ஒரே மேடையில அஞ்சு கல்யாணம். சந்தோஷம் சம்பந்தம். கடவுள் கிட்ட நம்ம வேண்டறத கடவுள் நேரடியா வந்து பண்ணி கொடுக்கிறது இல்ல, யாராவது மனுஷங்க ரூபத்துலதான் நம்மளுடைய வேண்டுதல் நிறைவேறும். அப்படி கடவுள் அனுப்பிச்ச ஒரு ஆளத்தான் உன்னை நான் பாக்குறேன். ஒரு வழியா என் அப்பத்தாக்கு பண்ணி கொடுத்த சத்தியத்தை நான் காப்பாத்திட்டேன். நான் என் அத்தை பண்ண தானே கல்யாணம் பண்ண போறேன். பாத்துமா பாத்து மெதுவா நடமா. என்னமா? இல்லடி, நாளைக்கு உனக்கு கல்யாணம். ரத்த பொண்ணோட கல்யாணத்தை பாக்குறதுக்கு கொடுப்புன்னு இல்லாம இருக்கு. நான் பண்ண பாவம்தான், இருந்தாலும் அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க உனக்கு கல்யாணத்தை பண்ணி அழகு பாக்குறாங்கன்னா அந்த கடவுளுக்கு தான் நீ நன்றி சொல்லணும். இப்போ நீ தப்பு பண்றமா, கடவுளுக்கு இல்ல, அந்த சிவகாமி அம்மாவுக்கும் கோபி அண்ணனுக்கும் அந்த அக்காக்களுக்கும் தான் நன்றி சொல்லணும். சரிம்மா, வண்டி அனுப்புறேன்னு சொல்லியிருக்காங்க, வண்டி வந்துடும். நான் அப்படியே கிளம்பி போயிட்டு வந்துடுறேம்மா. என்ன ஆசீர்வாதம் பண்ண. நல்லா இருமா, நல்லா இரு. என்ன போல் நீ நல்லா இருப்ப. என் பரிமலா போடி, உள்ள ஓடி போ. சரிம்மா, நான் போயிட்டு வந்துடுறேன். சரிம்மா, போயிட்டு வா. வாங்கண்ணே, வாங்கக்கா, வாங்க. வாயா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கையா, கொஞ்சம் கொஞ்சமா நடக்க வருது. முன்னாடி பார்த்ததுக்கு இப்ப எவ்வளவோ பரவாயில்லையே. இன்னும் கொஞ்ச நாள்ல முழுசா சரியாகி நார்மலா நிலைமைக்கு திரும்பிடுங்க. சரியாயிருவேயா, சரியாயிருவேன். நான் செஞ்ச அக்கிரமத்தை எல்லாத்தையும் மறந்து மன்னிச்சு என்னை காப்பாத்தி விட்டுருக்கீங்க. நீங்க எல்லாரும் இருக்கும்போது எனக்கு என்னையா குறை? நான் சரியாயிருவேன்யா. எதுக்காக நாங்க எல்லாரும் ஒன்னா வந்திருக்கோம் தெரியுமா? உங்க பொண்ணு கலைவாணிக்கு நாளைக்கு கல்யாணம், நீங்க அவசியம் வந்து கலந்துக்கணும். கல்யாணத்துக்கு உங்களை கூப்பிடுறதுக்காகத்தான் நாங்க எல்லாரும் ஒன்னா வந்திருக்கோம். பெத்த பொண்ணோட கல்யாணத்தை கண்ணால பாக்குறது தான் ஒரு அம்மாக்கு பெரிய சந்தோஷம். அதை பார்க்க முடியலன்னா அந்த அம்மாவோட மனசு எவ்வளவு பாடுபடும்னு எங்க எல்லாருக்கும் தெரியும். அதே மாதிரி தான் பொண்ணு. அந்த பொண்ணு தனக்கு தாலி கட்டும் போது அம்மா பக்கத்துல இருக்குன்னு ஆசைப்படுவான். கல்யாணத்துல அம்மா இல்லைன்னா எந்த பொண்ணாலுமே சந்தோஷமா இருக்க முடியாது. இதையெல்லாம் உணர்ந்துதான் உங்களை கல்யாணத்துக்கு கூட்டு வர சொன்னாங்க எங்க அம்மா சிவகாமி.